எல்லோருக்கும் வணக்கம். நான் பாலசுப்ரமணியம், ஜேஎஸ்ஆர் ஐஏஎஸ் அகாடமிலேருந்து. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் நம்மக்கிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நாங்கள் புதுசாக படிக்க ஆரம்பிக்கிறோம், நாங்கள் எப்படி படிக்கிறது, எஸ்பெஷலி ஜிஎஸ் எப்படி படிக்கிறது அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ குரூப் ஃபோருக்கு ஜிஎஸ் எப்படி படிக்கலாம் அப்படின்ற ஒரு அவேர்னஸ்க்கான வீடியோ தான். நம்மக்கிட்ட வந்து நிறைய பேர் அவேர்னஸ் கேட்குறாங்க, அதனால் நாங்கள் யூடியூப்பில் நிறைய அவேர்னஸ் போடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இதை சஜஷனை ஸ்டார்ட் பண்ணுறோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா அதுக்கான வீடியோஸும் நாங்கள் போடுறோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 100 mark குரூப் 4 தமிழ் அது ஒரு பக்கத்தில் இருக்குது. அடுத்தது என்ன அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா 25 mark மேக்ஸ் அது இன்னொரு பக்கத்தில், ஒன்று ஜிஎஸ் இருக்குது. இப்போ இந்த ஜிஎஸ்ல எப்படி எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது தான் கிளாரிட்டியான ஒரு வீடியோவாக இதை நாங்கள் போட போகிறோம், சரிங்களா? ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்றத பாருங்கள். யூனிட் 8 இது எப்போ சார் அப்படின்னா 2022 நடந்த குரூப் 4 எத்தனை கொஸ்டின் எதுலேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்றதான். இப்போ யூனிட் 8 என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா 16 questions கேட்டிருக்காங்க சார். ஸோ யூனிட் 8 எப்படி படிக்கிறது அப்படின்றதுக்காக நாங்கள் ஃப்ரீயாகவே ஜேஎஸ்ஆருடைய யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம். யார் யார் பார்க்கலையோ கண்டிப்பாக பார்த்துருங்க. இதை நாங்கள் எப்படி பிரித்து படிக்க சொல்லுவோம் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு செக்ஷன் வந்து திருக்குறள், 2nd section பார்த்தீங்கன்னா திருக்குறளுக்கு முன்னாடி இருக்கிறது, 3rd section திருக்குறளுக்கு அப்புறமா இருக்கிறது அப்படின்னு நீங்கள் 3 படிச்சுக்க முடியும். அதுங்க 4 சிலபஸில் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் 3 படித்தா போதும். இந்த 3rd section 2nd section எல்லா கொஸ்டினும் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்லேருந்து தான் வந்திருக்கோம். இந்த 1rd sectionக்கு தான் நாங்கள் ஜேஎஸ்ஆரில் ஃப்ரீ வீடியோஸ் போட்டிருக்கோம், கண்டிப்பாக பாருங்கள். ஏன் அப்படின்னா இதுக்கு இம்பார்ட்டன்ட் 16 questions. ஸோ தமிழ் மேக்ஸுக்கு அப்புறம் இம்பார்ட்டன்ட் 16 questions. இந்த யூனிட் 8 கலந்து நிறைய செக்ஷன்ஸ் கலந்துருக்கிறது என்ன அப்படின்னா, யூனிட் 9 நிறைய பார்ட் இதையும் அதையும் பிரிக்க முடியாது. இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா 19 questions கேட்டிருக்காங்க, சரிங்களா? குரூப் 4 2022 இதை எப்படி படிக்கிறது, இதை எப்படி கிராக் பண்ணுறது, அதுக்கு நாங்கள் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், அதையும் பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன சார் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா குவாலிட்டி, சரிங்களா? குவாலிட்டியில் எங்கெங்கே படிக்கணும், எப்படி படிக்கணும் எல்லாமே நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸ்கூல் புக்குக்கு முதல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. 12 mark இதுலேருந்து கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ அடுத்தது என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா சயின்ஸு. ஸோ சயின்ஸ் வந்து வேஸ்ட், ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி, இதை ஈஸியான மெத்தடில் எப்படி கிராக் பண்ணணும் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, ஈஸியான மெத்தட் ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய பாக்ஸ் கண்டென்ட்டையும் புக்கு பேக்கும் ப்ரீவியஸ் இயர் குவஸ்டின்ஸை போட்டிங்க அப்படின்னாலே இந்த 10 7 பார்த்தீங்கன்னா 7-8 questions உங்களால் ஈஸியாக போட்டுற முடியும். பாக்ஸு, புக் பேக்கு, ப்ரீவியஸ் இயரில் என்ன கேட்டிருக்காங்க, இதை படித்து வச்சிங்க அப்படின்னாலே 7-8 ஃபுல் புக்கு நாங்கள் படிக்கிறதுக்கு டைம் எடுக்கும், ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி புரிய மாட்டேன்து, பயாலஜியில் நிறைய இருக்குது அப்படின்னா இதை பண்ணிங்க அப்படின்னாலே 7-8 ஸோ நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு, தமிழில் 100, 97, 98 எடுத்துடலாம், மேக்ஸில் 25, 23, 24 எடுத்துடலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 3 sections இருக்கும். ஸோ அந்த 3 sectionல திருக்குறளையும் அந்த அடுத்த செக்ஷனையும் நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஏன்னா புக்கில் என்ன கேட்குறாங்க, 1st section தான் கொஞ்சம் வேஸ்ட்டு, அதுக்கு நாங்கள் ஃப்ரீ வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸை பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு போதுமானது. இந்த 16 questionல ஏறத்தாழ பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக 12, 13 எடுத்துடலாம். இதை படிச்சிங்க அப்படின்னாலே குவாலிட்டி ஸ்கூல் புக்கு சயின்ஸை ஈஸியாக எப்படி கிராக் பண்ணுறது அப்படின்றத சொல்கிறோம். அதே மாதிரி ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரபி ரெண்டுத்துலேயும் 9 mark தான் கேட்டிருக்காங்க. இந்த ஹிஸ்ட்ரிக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் லாஸ்ட் 2-3 இயர்ஸை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேட்டர்ன் இருக்குது, அந்த பேட்டர்னை நீங்கள் பிடிச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் இதை ஸ்கோர் பண்ண முடியும். அதையும் நாங்கள் நீங்கள் சேர்ந்தீங்க அப்படின்னா ஈஸியாக சொல்லித்தருவோம். ஸோ எங்கெங்கெல்லாம் புக்ஸை பற்றி கேட்குறாங்க, அந்த புக்ஸில் எதெல்லாம் மொழியை பற்றி கேட்குறாங்க, எங்கெங்கெல்லாம் வந்து ஆர்கிடெக்சர், ஸோ பில்டிங் எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண, அதில் எது முகல்ஸுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், மராத்தாஸ்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், சோழர்களுக்கெல்லாம் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அதாவது இந்த ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய இது, அது யூனிட் 8 தனி. இதுலேயும் சவுத் இந்தியன், விஜயநகர் எம்பையர், பஹமனியம், எது எதில் எதை படிக்கணும், எது எதுக்கெல்லாம் பேர், மன்னர்களுக்கு 2 இருக்கும், மன்னர்களுக்கு 1 இருக்கும், இந்த மாதிரி எது எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டோ அதை கரெக்டாக படிச்சிங்க அப்படின்னா இதில் உங்களால் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ஜியாகிரபியை பார்த்தீங்க அப்படின்னா 9 mark, 9க்கு 9 ஃபேக்ட் தான் சார், ஆல்மோஸ்ட் ஃபேக்ட்டு. அதுலேயும் நீங்கள்
மக்கடிச்சு படிக்கிறத விட அதை மேப்போட வச்சு எப்படி படிக்கணும் அப்படின்றதுக்கான இம்பார்ட்டன்ஸ், எதை புரிஞ்சு படிக்கணும் அப்படின்றதுக்கான இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே கிளியர் கட்டாக வச்சு படிச்சிங்க அப்படின்னா இதெல்லாம் ஈஸியாக உங்களால் ஸ்கோர் பண்ணிட முடியும், ஈஸியாக உங்களால் பாஸ் பண்ண முடியும். என்ன தேவை அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான கைடன்ஸு, அந்த கைடன்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னா எல்லாத்தையுமே நீங்கள் 2.5-3 மாதத்தில் ஈஸியாக இதையே கிளியர் பண்ணுற அளவுக்கு படிக்க முடியும். அதுக்கப்புறம் இருக்கிறதுலாம் கொஞ்சம் கம்மி தான். கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயும் எதை படிக்கணும் எதை ஒமிட் பண்ணணும்னு தெரிஞ்சுது அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் குரூப் 4லலாம் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்குறாங்க. அப்புறம் INM எக்கனாமிக்ஸ்லாம் சிம்பிள் சிம்பிள் கொஸ்டின்ஸ் தான். ஒரு செலக்டட் போர்ஷன்ஸை படித்தாலே போதும், இந்த எக்கனாமிக்ஸில் நிறையெல்லாம் படிக்கவே வேணாம், செலக்டடாக ஒரு 5 டாப்பிக்கை படிச்சிங்க அப்படின்னா அதுலேருந்து தான் 3 கொஸ்டினும் வந்திருக்கு. ஒரு 5 டாபிக் மொத்தமாகவே 10 டாபிக் தான் இருக்கும், 5 டாபிக்ஸ் படிச்சிட்டிங்க அப்படின்னா இதில் 3 கொஸ்டின்ஸ் ஈஸியாக அடிச்சிடலாம். யூனிட்னே நம்ம முதல்லையே பேசிக்கணும். ஸோ புதுசாக படிக்கிற யாருக்குமே எதுவுமே பயம் வேண்டாம், எப்படி கிளியர் பண்ணோம் அப்படின்றது நாங்கள் உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரோம். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். நன்றி, வணக்கம்.